हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो नम्बर पाकपो अब पाती मध्यम बुककूर सेकंड पार्ट गद्य पार्टक तर्ड लेसन वह पाकपो आलरे टू लेसन एक्सरसाइज लास्ट वीडियोस वो ना वो अपलोड पड़े सो पाक वो डिस्क्रिप्शन लिंक पातेड़ें सो इनकी तर्ड लेसन वो पाती लेसन वन मार्क्स अंड टू मार्क्स वो एक्सप्लेन पड़पो नम्बर क्लास स्टार्ट पड़ा सो इन लेसन वो फर्स्ट नम्बर पाकपो अब पाती मीनिंग सिनानिम्स ओके उंग बुक पेज नंबर 193 वो वह पाती मत सिक्स मीनिंग्स ना हॉरिजॉन्टल वो तमिल अंड इंग्लिश रेंडुत्तुलियुम वो एक्सप्लेन पड़े नोट पण्णिक्कोंगे सो फर्स्ट वन पाती संदूक अदुक्कु आंसर पेटी अदावदु बॉक्स पेटी अप्पडिनु अर्थम सेकंड वन पारुंगा उपहार आंसर गिफ्ट परिसु थर्ड वन वातावरण आंसर परिस्थिति सिचुएशन इलेना सूनिलै ओके नेक्स्ट वन नेक्स्ट लाइन पारंग आत शबाजी आंसर पटाके क्रैकर्स पटासु नेक्स्ट वन मायूस आंसर उदास वर्तमान सैड लास्ट वन बातचीत आंसर संवाद कॉन्वर्सेशन उरेयाडल ओके सिक्स मीनिंग्स ओके सो नेक्स्ट पाकपो अब पाती ऑपोजिट्स इत पेज नंबर वो 194 वो सो इन हॉरिजॉन्टल सुल्ला लिसन पाको फर्स्ट वन ஞானி அறிவுள்ளவர் ஆப்போசிட் அஞ்ஞானி அறிவில்லாதவர் செகண்ட் ஒன் பண்டித் படித்தவர் ஆப்போசிட் மூர்க் முட்டாள் தேர்ட் ஒன் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஏற்றுக்கொள்வது ஆப்போசிட் அஸ்வீகார் நிராகரிப்பது ரிஜெக்ட் நெக்ஸ்ட் ஒன் நிஷ்சிந்த் கவலையற்ற கவலையே இல்லாத அப்படின்னு அர்த்தம் ஆப்போசிட் சிந்தித் கவலை உள்ள நெக்ஸ்ட் ஒன் துஷ்டதா கெட்ட குணங்களை கொண்டவன் பேட் கேரக்டர் பர்சன் ஆப்போசிட் சஜ்ஜந்தா நல்ல குணங்களை கொண்டவன் நெக்ஸ்ட் ஒன் பிரசன்சனீயம் போற்றக்கூடிய ப்ரைஸ்ஃபுல் ஆப்போசிட் நிந்தனீய தண்டிக்கப்படக்கூடிய பனிஷபிள் ஸோ சிக்ஸ் ஆப்போசிட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜோடே பனாயி அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் இது பேஜ் நம்பர் 195 இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இதுக்கு ஆன்சர் வந்து நேராக தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து மீனிங் மட்டும் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வியாபாரி சந்து கேசாத் அதாவது பிஸ்னஸ் மேன் வந்து பாக்ஸோட ஆன்சர் ராஜா கே தர்பார்மே ஆயா ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்தார் இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு லெசன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் என்ன ஸ்டோரி அப்படின்றது ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ஒன் மார்க்ஸ் மட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா ஸோ செகண்ட் ஒன் பினா பானிக்கே தண்ணி இல்லாமல் ஆன்சர் பேட் உகாத்தாக மரம் வளரும் ஓகேங்களா ஸோ தேர்ட் ஒன் ராத்பர் தோனோனே நைட் ஃபுல்லாக ரெண்டு பேருமே ஆன்சர் சந்தூக்கி ரக்வாலிக்கு பாக்ஸை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபோர்த் ஒன் சந்தூக் மே பாக்ஸில் ஆன்சர் ஆட்சபாச்சி கா சாமாந்தா பட்டாசு பொருட்கள் இருந்தது கிராக்கர் திங்ஸ் வந்து இருந்துச்சு ஃபிஃப்த் ஒன் வியாபாரி மாயசுவா கியோங்கி பிஸ்னஸ் மேன் வந்து ரொம்ப கவலையாக இருந்தார் ஏன்னா ஆன்சர் கோனுஜானி ரகசிய பட்டாதியா கோனுஜா வந்து ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ ஃபைவ் மேட்ச் ஃபாலோயிங் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியோமே பிரயோக் கீஜியே மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 197 இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் பாந்தி பாந்தி அப்படின்னா வித்தியாசமான வெரைட்டி டிஃப்ரெண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ அதுக்கு ஆன்சர் பாருங்கள் பேடோமே பாந்தி பாந்தி கே ஃபூல் கில்தேக மரத்தில் வித்தியாசமான பூக்கள் எல்லாம் பூத்தது வெரைட்டியான ஃப்ளார்ஸ் எல்லாம் பூத்தது செகண்ட் ஒன் கமால் கமால்னா எக்ஸலன்ஸ் திறமை ஸோ ஆன்சர் பாருங்கள் வியாபாரினே அப்னா கமால் வியாபாரி வந்து தன்னுடைய திறமையை ஆட்சபாஜிக்கு துவாரா ராத்மே திகாயா பட்டாசு மூலமாக வந்து நைட் டைமில் அவர் காமிச்சார் தன்னுடைய திறமையை நைட் டைமில் பட்டாசு மூலமாக காமிச்சார்
தேர்ட் ஒன் ஜரூரத் அப்படின்னா மஸ்ட் கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் பாருங்கள், சந்தூக்கி நிக்ரானி கேலியே, அதாவது பாக்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக மேற்பார்வை, நிக்ரானினா மேற்பார்வைன்னு அர்த்தம். ஸோ அந்த பாக்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக ராத்பர் பெஹரேதார்கி ஜரூரத் ஹை, நைட் ஃபுல்லாக வந்து காவல் காக்கிறது வந்து ரொம்ப அவசியம். பெஹரேதார் அப்படின்னா வாட்ச்மேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாக்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக நைட் ஃபுல்லாக காவல் காக்கிறது வந்து அவசியமானது, ஜரூரத் அவசியமானது, மஸ்ட். ஃபோர்த் ஒன் ஃபசல், ஃபசல்னா விளைச்சல், க்ராப்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபசல் ஹரிபரி அச்சி லக்தி ஹை, விளைச்சல் வந்து க்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக, ஹரிபரினா க்ரீனிஷ் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பசுமையாக வந்து நல்லா வந்து விளைச்சல் வந்திருக்கு. ஃபிஃப்த் ஒன் அவாக், அவாக் அப்படின்னா வந்து சர்ப்ரைஸ் ஆகுறது இல்லை ஷாக், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் பாருங்கள், கோனுஜா கி பாத் சுன்கர் வியாபாரி அவாக் ரகையா, கோனுஜா சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த வியாபாரி வந்து ஷாக் ஆகிட்டார். ஸோ ஃபைவ் மேக் யூர் ஓன் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 200 இருக்கும், ஓகேங்களா. ஸோ பேராகிராஃப் வேணும்னா நீங்கள் வந்து லெசன் பார்ட்லேயே பேக் சைடு இருக்கும், அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அதோடய ஆன்சர்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ராத்பர் சந்தூக்கி ரக்வாலி கவுன் கர்த்தே ரஹே, நைட் ஃபுல்லாக அந்த பாக்ஸை வந்து யார் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ராத்பர் சந்தூக்கி ரக்வாலி வியாபாரி அவர் கோனுஜா தோனோ கர்த்தே ரஹே. ஸோ நைட் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் வந்து யார் பாதுகாத்தாங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேனும் கோனுஜா அப்படின்றவரும் தான், ரெண்டு பேரும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கோனுஜா அப்படின்றது அந்த பர்சனோட நேம், ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன், கோனுஜா சே கவுன் மிலாதா, கோனுஜாவை வந்து யார் வந்து மீட் பண்ணாங்க. கோனுஜா சே ஏக் வியாபாரி மிலாதா, கோனுஜாவை ஒரு பிஸ்னஸ் மேன் மீட் பண்ணார். தேர்ட் ஒன், பேடோமே கைசே கைசே ஃபூல் கிழ்த்தே ஹேன், மரத்தில் எந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் பூத்தது. ஆன்சர், பேடோமே பாந்தி பாந்தி கே ஃபூல் கிழ்த்தே ஹேன், மரத்தில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து பூத்தது. ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் லெசனில் இருக்கக்கூடிய இந்த ஒன் மார்க் அண்ட் டூ மார்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபைவ் மார்க் அண்ட் எஸ்ஏ தான் இருக்குது. இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.